நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் உரிமை தொகை பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சாரி இருபத்தி மூணு ஜூன் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த ஏழு மாதங்களில் ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன புதிய கார்டுக்கான விண்ணப்பங்கள் அங்கீகாரம் வழங்கப்படாமல் அச்சிடும் பணிகளும் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திற்கு மேலான குடும்பத்தினர் ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் விரைவில் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தல் வருவதாக வருவதால் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படும் தமிழக பட்சத்தில் மகளிர் உரிமை தொகை கூடுதல் நிதி ஒதுக்கீடு புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்